ஆசிஃப் இக்பால், அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர், நாமக்கல் அஞ்சல் கோட்டம். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 14 அந்த தினத்தை வந்து பார்ட்டிஷன் ஹாரர்ஸ் ரிமெம்பரன்ஸ் டே என்று, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிவினை ஏற்பட்ட அந்த நாளை வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து துயரங்களை அனுபவித்தாங்க, அந்த நேரத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் வந்து நாடு உலுக்கியது அப்படின்றத வந்து ஒரு எக்ஸிபிஷனாக வந்து மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸஸ், இங்கே எல்லாத்துலேயும் வந்து இந்த எக்ஸிபிஷன் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இங்கே நாமக்கல் தலைமை அஞ்சலகத்தில் நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். இதில் ஏறக்குறைய 50 புகைப்படங்கள் இருக்குது. இந்த 50 புகைப்படங்களும் வந்து அன்றைய தேதியில் மக்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த பிரிவினாலே கஷ்டப்பட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மைக்ரேட் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எந்த எவ்வளோ தூரம் வந்து ஒரு நாடு விட்டு நாடு போகிற அளவு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க, எந்த மாதிரி துயரங்களை சந்திக்க வேண்டியிருந்ததுன்றது வந்து இந்த கண்காட்சி வந்து நம்ம அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப கன்னத்தில் அரைஞ்சது போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து நாமக்கல் அஞ்சலகத்தில் நாங்கள் அத்தனை பேரும் வந்து பார்வையிடணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸிபிஷன் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து எப்போ வேணாலும் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்க்க முடியும். இந்த 75வது அசாதிக்கா அமிர்த் மகோத்சவ் அப்படின்னு அந்த சுதந்திர அமுத பெருவிழாவை நம்ம பல வகையில் கொண்டாடிட்டுருக்கோம். நாமக்கல் அஞ்சலகத்தில் மட்டும் இங்கே ஏறக்குறைய 60 அஞ்சலகங்களில் நம்ம 20,000 தேசிய கொடிகளை விற்பனை செஞ்சுருக்கிறோம். இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து தேசிய கொடி வாங்கிறதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் எங்களால் சப்ளை பண்ண முடியல. அதே நேரத்தில் இந்த விழாவை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக 7,500 பெண் குழந்தைகளுக்கு வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே நாளில் வந்து 75 லட்சம் வரைக்கும் வந்து அஞ்சல் ஆயுள் காப்பீடில் வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி மக்களுடைய வாழ்வை வந்து பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நாமக்கல் அஞ்சல் கோட்டம் உங்களை வந்து இந்த கண்காட்சியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கிறது.